என்னதான் டிவியில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ஷோஸ் வந்தாலுமே மக்கள் மத்தியில ரீச் ஆகக்கூடிய ஷோஸ் அப்படின்னா ஒரு சிலதை சொல்லலாம் அதுவும் கண்டிப்பாக குக் வித் கோமாலி ஷோவோட சீசன் டூ யாராலையும் மறக்க முடியாது இன்னைக்கு வரைக்கும் ரீடெலிகாஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு உட்காந்து பார்க்கக்கூடியவங்க நம்மள நிறைய பேர் இருந்துட்டு இருக்கோம் ஸோ அந்த அளவுக்கு பயங்கர ரீச் கொடுத்துருக்கக்கூடிய கூடிய இந்த குக் வித் கோமாலி சீசன் டூவோட கண்டெஸ்டன்ஸ்க்கு ஒவ்வொரு எபிசோடுக்கும் எவ்வளோ சேலரி கொடுத்துருப்பாங்க தான் இந்த வீடியோவில் நீங்க பார்க்க போறீங்க அதில் ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஆக்ட்ரஸாகவும் அண்ட் மாடலிங்கும் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தர்ஷாக்கு ஒரு எபிசோடுக்கு டென் தௌசண்ட் வாங்குறாங்க அடுத்ததான் குக் வித் கோமாலியில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான புகழ் அவருக்கு ஃபேவரட்டான பவித்ரா அவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழ் அண்ட் தெலுங்குல இப்போ வளர்ந்துட்டு வரக்கூடிய நடிகை அப்படின்னா கண்டிப்பாக பவித்ரா அவங்க சொல்லலாம் இவங்களோட ஒரு எபிசோட் சேலரி பார்த்தீங்க அப்படின்னா டென் தௌசண்ட் ஆகுது அண்ட் அடுத்ததா கேபி ஷோ மூலமா தனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை கிரியேட் பண்ணவர் ஸ்டாண்டப் காமெடியன்

அண்ட் இவங்க பண்ணக்கூடிய ஷோவுமே பயங்கர ரீச் ஆகும் இன்னைக்கு டேட் வரைக்கும் இந்த வலி மாங்கா வலி புளி மாங்கா புளிப் சாங் வந்து பட்டி தொட்டுன்னு ஹிட் ஆனதுக்கு இவங்க தான் முக்கியமான காரணம்னே சொல்லலாம் எஸ் மணிமேகலை இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு எபிசோடுக்கு இருபதாயிரம் ரூபாய் சேலரியா அண்ட் இதோட நான் கிளம்பிக்கிறேன் பேலன்ஸ் இருக்கக்கூடிய மெம்பர்ஸோட சேலரி எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா உங்களுக்காக வந்து சொல்றேன் அது வரைக்கும் சேஃபா இருங்க எங்க நீங்க வெளியில போனாலும் மாஸ்க் போட்டுட்டு போங்க சமூக இடைவெளியை குறிப்பா ஃபாலோ பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க டா